வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல ட்ரை ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், ட்ரை ஃபிஷ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு, கடுகு, வெந்தயம், தேங்காய், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், ஜீரகத்தூள், கல்லுப்பு. இன்னைக்கு நம்ம மண் சட்டியில இந்த குழம்பு செய்ய போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் ட்ரை ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல தண்ணி ஊத்தி 2-3 வாட்டி அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ட்ரை ஃபிஷ்ல மணல் அவ்வளவா இல்ல, அதனால 2-3 வாட்டி வாஷ் பண்ணா போதும். இதே மணல் இருக்கிற ட்ரை ஃபிஷ்ஷா இருந்தா கொஞ்சம் அதை நல்லா பார்த்து அலசி எடுத்துக்கோங்க. நீங்க ட்ரை ஃபிஷ் வாங்கும் போதே நீங்க கடையில மணல் இல்லாத ட்ரை ஃபிஷ்ஷா கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்த ட்ரை ஃபிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. Thank you.
கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 மசாலாலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ அதில் 4 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியோட ஜூஸ் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கொதிக்க விடுங்க.
அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதுல அரை கப் அரைச்சு வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ட்ரை ஃபிஷ் சேர்த்து அது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொத்தமல்லி அதில் தூவி விட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு. இது ரொம்பவே டேஸ்டியான டிஷ். இது நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கருவாட்டு குழம்ப நீங்க ரைஸ் இல்லனா ராகி முத்தையோட சாப்பிடலாம். சோ இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.